சார் உள்ளே வரலாங்களா? ம், வாங்க 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 சார், வந்து உட்காருங்க. யார் நீங்கள், யார் வேணும் சார்? ரம்யாங்கிற பொண்ணை பார்க்க வந்துருக்கேன் சார். நான் உங்கள் அண்ணன் தான். இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்ட சொன்னால் அதை பற்றி பேசிக்கலாம் வரலான்னு சார். ஓ, வாங்க வாங்க வாங்க. காலேஜ் ஃபீஸ் கட்ட வந்துருக்கீங்களா? ஃபீஸ் கொடுங்க சார். அதான் சார், கொஞ்சம் ரெண்டு நாள் கழிச்சு கட்டுறேன் சார். கேட்ட இடத்துல கிடைக்கல சார். ஒரு ரெண்டு நாள் மட்டும் கழிச்சு நான் கட்டுறேன் சார். என் தங்கச்சியை கிளாஸ் ரூம்குள்ளே மட்டும் அனுப்பிடுங்க சார். ஓ, இல்லை இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு. என்னது, யார் ஃபீஸ் கட்டிக்கப்பா? சரி ஓகே சார், நான் வரேன் சார். ம், ஓகே ஓகே. சஞ்சய், சஞ்சய் ஒரு நிமிஷம் இல்லைங்க. யார், ஏன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறீங்க? இது மாமாவோட பொண்ணாச்சு. இவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட வந்தேன். ஆல்ரெடி ஃபீஸ் கட்டிட்டேன்னு சொல்லி ப்ரின்ஸ்பல் சொல்கிறாரு. அதான் யோசிச்சுட்ருக்கேன். அதே ஒன்றும் இல்லை, அவர் ரம்யா வேற அழுதுகிட்டே இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. நீங்கள் காலையில் அப்பாட்ட பேசுனதே நான் பார்த்தேன். எங்கள் அப்பாவோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும். சரி, அதான் அதான் நானே கட்டிட்டேன். உங்களுக்கு எதுக்கு என்ன தேவைதான் செலவு? அவங்களுக்கு தான் எங்களை பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்படியோ ஏதாவது சமாளிச்சு பண்ணல. நீங்கள் ஏன் தேவை இல்லாமல் எனக்காக ஹெல்ப் பண்ண போயிட்டு நாளைக்கு உங்கள் அப்பாட்ட நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணும். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன, ரம்யா வந்து எனக்கு வந்துட்டு பார்த்தா அத்தை பொண்ணு. அதுவும் எல்லாமே கூட வர படிக்கிறா. அது எப்படி நான் வாழ்ந்துட்டுருப்பேன், வெளியே நிற்கும் போது நான் சும்மா இருக்க முடியும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்கள் கையில் எப்போ காசு வருதோ அப்போ கொடுங்க போதும். சரிங்க, இது நமக்குள்ளவே இருக்கட்டும். நான் என் கையில் அமௌண்ட் வரும்போது நான் உங்களுக்கு தந்துடுறேன். நீங்கள் இப்போ வேணான்னு சொல்லாமல் அப்போ மட்டும் அமௌண்ட்டை வாங்கிக்கிங்க. சரிங்க, வாங்கிக்கிறேன். ஆ, நீங்கள் இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க. ரம்யா வேற அங்கே அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் கட்டிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துடுங்க. சரி, நான் வரேன், நீங்கள் போங்க. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது தெரியலையே. இதை எங்கள் அம்மாவுக்கு தெரியல, அம்மாவோட திட்டமே. சரி பார்ப்போம். ம், ஏ எங்கடி போன? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க வரேன்னு சொன்னாங்க, அதான் வந்தாங்களா நான் பார்க்க போனேன். வந்தாங்களா? இல்லடி, அவங்க வரல. ரம்யா, உங்கள் அண்ணன் பக்கம் வந்துருக்காரா? போயிட்டு வா. ஓகே மிஸ், போயிட்டு வரேன். ஆமா ரம்யா. அண்ணா ஃபீஸ் கட்டிட்டியா? ஆ, கட்டிட்டேம்மா. அம்மாட்ட தான் காசு வாங்கி கட்டினேன். இப்போ கிளாஸுக்கு போ, போயிட்டு வரேன். ஆ சரிண்ணா, நான் போகிறேன். நம்ம போவோம். இந்த பிள்ளை வந்த காசு கட்டியிருக்கு, இந்த பிள்ளைக்கு காசு ரிட்டன் தரணும். அதுக்கு தான் வழியில் பார்ப்போம். பாப்பா சஞ்சய், என்ன இவ்வளோ தூரம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல? அதுவும் இல்லை ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலான்ட்டு வந்திருக்கேன் ஐயா. என்னப்பா உதவி உதவின்னு? நீங்கள் இந்த ஊரில் பெரிய ஆளுங்க, நீ வந்து என்கிட்ட உதவி கேட்குறதா? என்ன பண்ணுறது, அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டான். உன் சொத்தெல்லாம் அவங்க மாமனுங்க ஆட்டையை போட்டானுவன். இந்த அளவுக்கு கஷ்டப்படணுன்னு இருக்குது. சரி சொல்லு, என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லையா, நான் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன். விவசாயம் பண்ணுறதுக்கு காடு குத்தவைக்கு ஏதாவது உங்களால் பிடிச்சி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இல்லை, கடை நிறையா வாங்கிட்டேன், கடை நடக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணும்ல. ஏன்னா உங்கள்ட்ட ஏதாவது கேட்டு உதவி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வந்தேன் ஐயா. காடு ஒன்றும் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நீ ஒன்று இப்படி கேட்குற. சரி, நீ சாயங்காலம் வா, நான் முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்ணி பார்க்குறேன். நான் அந்த இடத்துல கேட்டு பார்க்குறேன். எங்கேயாவது வர்ற மாதிரி இருந்தால் நான் உனக்கு பேசி முடிச்சு விட்றேன். சரியா? ஆ சரிங்கய்யா, ரொம்ப நல்லதுயா. சரிப்பா, சரி பார்த்துப்போம். நான் சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கே நான் வரேன். நீ போ, நீ நான் வந்து அலைய வேணாம். நான் சாயங்காலம் நானே வீட்டுக்கு வரேன், உங்கள் அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு வரேன். ஆ சரிங்கய்யா. நல்ல புள்ள, இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு சொல்லுது. என்ன பண்ணுறது? என்னப்பா சஞ்சய், வாப்பா உட்காரு. ஏன் உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு யோசனை இருக்கம்மா. என்னப்பா யோசனை சொல்லுப்பா. அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பஞ்சாயத்து தலைவர் அண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட தான்மா போயிட்டு இன்னைக்கு ஒரு உதவி கேட்டு வந்தம்மா. என்னப்பா உதவி கேட்ட? இல்லைம்மா, இல்லை தங்கச்சி ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு, நம்மளும் அப்புறம் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கு, வீட்டு செலவு பார்க்க வேண்டியது இருக்கு, கையில் ஒன்றுமே இல்லாமல் எதுவும் இருக்க முடியாதுல்ல. அதனால தான்மா நான் ஒரு 2 ஏக்கர் காடு பார்த்து விடுங்க வாட்டலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் கேட்டிருக்கம்மா. சரிப்பா சரிப்பா, உன்னால் என்ன தோணுதோ செய், யோசிச்சு செய். சரிம்மா, அவர் வர சொல்லியிருக்கேன், இப்போ வரேன்னு சொன்னார், வந்தார நானே கேட்போம். செல்வியக்கா, செல்வியக்கா. ஆ அண்ணா, வாங்கண்ணே. எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கேண்ணே. வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. ஆ என்னம்மா இருக்கட்டும்மா, நம்ம வீட்டில் என்னம்மா? நான் ஒன்றும் இல்லை,
இல்லை தம்பி கேட்டாப்புல காலையில் வந்து இந்த மாதிரி காடு ஏதாவது பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 25,000 குத்தவை. தம்பி ஓட்டுறாப்புலையா, என்ன முடியுமா என்னான்னு கேட்டு சொல்லு. ஏதாவது உதவி வேணுமாலும் என்ன கேளு, நான் பண்ணுறேன். சரியா? ஆமாண்ணே, ஆமாண்ணே, இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி, இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்கண்ணா, என்ன பண்ணுறது, நான் யாருமே இல்லாமல் நிறையா வந்து பண்ணிருக்கேன். இல்லைங்களா தானே அதை ஆதரவு? அதானா பெரிய வார்த்தைனா பேசாத கண்ணு, நான் பார்த்துக்கிறேன். விட, அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காத, விட, அதை பற்றி மனசில் போட்டுக்காத, பார்த்துப்போம். ஐயா, காடு எங்கேயா தண்ணி பயிருக்கானுங்களா இல்லை எப்படி என்ன, நான் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை கண்ணு, நம்ம காட்டுக்கு பக்கமாக தான் இருக்குது. நான் தனி பயிர் காடு தான், என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லு. நம்ம காட்டுக்கு பக்கமாக தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் வா. உங்கள் வீட்டில் வண்டி இருக்குது, எடுத்துகிட்டு போய் உழவு வட்டிக்கும். சரியா? என்ன பயிர் பண்ணுறனாலும் பண்ணு, உனக்கு ஏதாவது தெரியலனாலும் எனக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். சரியா? இல்லைங்கய்யா, நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் ஒரு ரெண்டு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஐயா. இருக்கேன், கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணும்ல, அதுக்காக ஐயா கேட்டேன். வண்டியில் வந்து எடுத்துக்கிறேன்யா. சரி கண்ணு, சரி கண்ணு, சரிங்கண்ணா, ரொம்ப நல்லதுண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஏம்மா எனக்கு நன்றி சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அம்மாண்ணா அதை நினச்சிக்காத, நான் போயிட்டு வரேன். சரியா? பார்த்து பத்திரமா இருங்க. ஆ சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அம்மா நானும் ஒரு ரெண்டு நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்போ. சரிப்பா, சரிப்பா, சரிப்பா.